தமிழ் மலையாளம் என இரு மொழிகளிலும் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை சாய் பல்லவி. மலையாளத்தில் பிரேமம் என்ற படத்தின் மூலம் முதன் முதலில் சினிமாவில் அறிமுகமானார். அதற்கு முன் பல டிவி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஓரளவிற்கு பிரபலமாகி இருந்தார். உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற டான்ஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பரிசினை வென்றவர் சாய் பல்லவி. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் சினிமாவில் அறிமுகம் கிடைத்தது. பிரேமம் படத்தில் மலர் டீச்சராக இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட நாயகியாக மாறினார் சாய் பல்லவி. அதே போல நடிகர் நாணியுடன் ஷியாம் சிங்கரா என்ற படத்தில் நடித்து பெரும் புகழை பெற்றார். தமிழில் நடிகர் தனுஷுடன் மாரி என்ற படத்திலும், நடிகர் சூர்யாவுடன் என்ஜிகே என்ற படத்திலும் நடித்தார். தற்போது ராஜ்கமல் புரொடக்ஷன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் தயாராகும் ஒரு புதிய படத்தில் லீடு ரோலில் நடிக்கிறார் சாய் பல்லவி. அனைவருக்கும் பிடித்த நடிகையாக வலம் வரும் சாய் பல்லவி அனைத்து படங்களிலும் நன்றாக நடித்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறார். இந்நிலையில் சாய் பல்லவி பற்றிய ஒரு ரகசியம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது, அவர் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது அவருடன் படிக்கும் சக மாணவருக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி வைத்தாராம். ஆனால் அந்த லெட்டரை அந்த மாணவருக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே சாய் பல்லவியின் அம்மா அதை படித்து விட்டாராம். உடனே அவரது அம்மா அவரை அடியடி என்று துவைத்து விட்டார்களாம். அதுதான் சாய் பல்லவி முதலும் கடைசியுமாக எழுதிய லவ் லெட்டர் என்று கூறியுள்ளார்.